சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள ஐவேரி ஊராட்சி ஸ்ரீ வாணிநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் விக்னேஷ் வயது 27. இவர் எலக்ட்ரீஷியன். இவருக்கும் சேலம் எத்தாப்பூர் பகுதியை சேர்ந்த பிரியதர்ஷினிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இவர்களுக்கு மே மாதம் 25 திருமணம் செய்ய பெரியோர்களால் முடிவும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் விக்னேஷ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருமணத்திற்கு இன்னும் 2 இருக்கும் நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்த சங்ககிரி போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விக்னேஷ் தற்கொலை செய்து கொண்டது ஏன் என்பது குறித்து விசாரணை நடத்தியும் வந்தனர். அப்போது விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. சங்ககிரி குப்தா காலனியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த வீட்டிற்கு எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்க விக்னேஷ் சென்றுள்ளார். அப்போது அந்த வீட்டின் உரிமையாளரான அஸ்மாவுடன் விக்னேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அஸ்மா ஒரு திருநங்கை. இந்நிலையில்தான் தன்னுடன் பழகிவிட்டு தற்போது வேறு ஒரு பெண்ணை விக்னேஷ் மணக்கவிருக்கிறார் என்ற விஷயம் ஆஸ்மாவுக்கு தெரிந்தது. இது குறித்து விக்னேஷிடம் ஆஸ்மா முறையிட்டும் உள்ளார். ஆனால் விக்னேஷோ ஆஸ்மாவுக்கு சரியான பதிலை தரவில்லை. இந்நிலையில்தான் விக்னேஷின் செல்போனில் இருந்து அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பிரியதர்ஷினியின் நம்பரையும் எடுத்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணின் எண்ணிற்கு விக்னேஷுடன் தான் சேர்ந்திருக்கும் புகைப்படத்தை அனுப்பி, இவர் என் கணவர், நீ எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என மிரட்டி மெசேஜும் அனுப்பியுள்ளார். இதனால் இது அதிர்ச்சியடைந்த பிரியதர்ஷினி இந்த விஷயத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதுபோல அவருடைய பெற்றோர்கள் இந்த விவகாரம் குறித்து விக்னேஷின் பெற்றோரிடமும் கேட்டுள்ளனர். இதையடுத்து இந்த திருமணத்தை நிறுத்துமாறும் அவர்கள் கேட்டும் கொண்டனர். அந்த நேரம் பார்த்து ஆஸ்மா திடீரென தனது தோழியுடன் விக்னேஷின் வீட்டிற்கு வந்து தகராறும் செய்துள்ளார். விக்னேஷின் தாயை அத்தை என்றும் அவரது தந்தையை மாமா என உறவு முறை வைத்தும் அழைத்ததாக தெரிகிறது. அந்த நேரம் பார்த்து விக்னேஷ் வீட்டில் இல்லை. அவர் வந்தவுடன் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திவிட்டதையும் ஆஸ்மா வீட்டுக்கு வந்து தகராறு செய்ததையும் விக்னேஷிடம் கூறியுள்ளார். இதெல்லாம் தேவையா என அவர்கள் தன் மகனை கண்டித்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் மனமுடைந்த விக்னேஷ் தனது தாயின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவ்வாறு காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருமணம் நடைபெற இருந்த 2 முன்பு திருநங்கையுடன் உறவு வீட்டுக்கு தெரிந்து திருமணமே நின்றுவிட்டதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.